गुड मॉर्निंग यूकेजी குட்டீஸ் வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ஃபிஷர்மேன் இருந்தாராம் ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு ஃபிஷர்மேன் இருந்தார் ஃபிஷர்மேன்லாம் என்னத்தை கேட்ச் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க வெரி குட் ஃபிஷ் எல்லாம் நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு மற்ற ஃபிஷ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படி தானே ஸோ அப்போ ஓல்டன் டேஸில் இந்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு அதை எப்படியாவது நம்ம சேல்ஸ் பண்ணணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி மற்றவங்கள்ட்ட விற்றோம்னாக்கா நமக்கு கம்மியாக தான் காசு கிடைக்கும் சரி நம்ம அரசருக்கு கொண்டுட்டு போய் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசவைக்கு போகிறார் பேலஸுக்கு போகிறாருப்பா ஸோ அங்கே போயிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காரு அந்த வாயில் காவலர் சோல்ஜர் ஒருத்தர் நிற்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நல்ல வெரைட்டியான ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷு எங்கேயுமே கிடைக்காது இது அபூர்வமாக தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அரசருக்கு இதை நான் கொடுக்கணும் என்னைய அனுப்புங்க அரசர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த காவலாளி என்ன பண்ணுறாரு சரி சரி இங்கே நில்லுங்க நான் போய் அரசர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங்குக்கிட்ட போகிறார் போயிட்டு அரசே உங்களை பார்க்க ஒரு ஏழை ஃபிஷர்மேன் வந்திருக்காரு மீனவன் வந்திருக்காரு அவர் நிறைய ஃபிஷ் கொண்டு வந்திருக்காரு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா அந்த மாதிரி ஃபிஷ் எங்கேயுமே கிடைக்காதான் உங்களை பார்த்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அரசர் என்ன பண்ணார் சரி நீங்கள் போய் அந்த ஃபிஷர்மேனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு சரின்ட்டு அந்த ஃபிஷர்மேன் வர்றாரு வந்து பார்த்தா அந்த கிங்கு பார்க்குறாரு கிங்கு பார்த்துட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இதுதான் வந்து நீ கொண்டுட்டு வந்த ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லும் ஆமாம் அரசே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது இப்போ தான் அதிசயமாக கிடைச்சிச்சு அதனால் இந்த அதிசய மீன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதை கேட்ட உடனே அரசருக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்லையே இப்படியாப்பட்ட மீன் கிடச்சி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு எவ்வளோ பாசத்தோடு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிக்கிட்டு நிறைய மணி கொடுக்குறாரு நிறைய மணி கொடுத்த உடனே அந்த மணி எல்லாத்தையும் இந்த ஃபிஷர்மேன் வாங்கிக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இருந்த அரசி குயின் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அங்கேருந்து வேகமாக வர்றாங்க இந்த சாதாரண மீனுக்கு போயா இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறாரு உடனே அதுக்கு ராஜா சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து அபூர்வமான மீனுன்னு சொல்லி அவர் ஆசையாக கொண்டுட்டு வந்து பாசத்தோடு கொடுக்குறாரு நம்ம அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது அதுலேயும் வந்து நான் அவருக்கு காசு கொடுத்துட்டேன் அதை வந்து நம்ம திரும்ப வாங்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு அரசி சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை எப்படியாவது இவங்க கிட்டேருந்து இந்த காசை பிடுங்கிடணும் அப்படின்னு அரசி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க எது ஃபிஷர்மேன் கிட்ட கிங்கு கொடுத்தார் இல்லையா அமௌண்ட்டு காசு அந்த காசெல்லாம் எப்படியாவது பிடுங்கிடணும் இந்த மீனுக்கு போய் இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு அரசர் அப்படின்னு சொல்லி இந்த குயின் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி இது அபூர்வமான மீன் சொல்கிற இல்லையா இந்த அபூர்வமான மீன் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஃபிஷர்மேன் வந்து ஆண் அப்படின்னு சொன்னால் பாய் மீன் அப்படின்னு சொல்லி பாய் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு பாய் ஃபிஷ் வேண்டாம் கேர்ள் ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காசெல்லாம் பிடுங்கிடலாம் இல்லை அவர் கேர்ள் ஃபிஷ்ஷு தான் அப்படின்னு சொல்லிட்டார்னா இந்த கேர்ள் ஃபிஷ்ஷெல்லாம் எனக்கு வேண்டாம் பாய் ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த ஃபிஷர்மேனை மாற்றி ஏமாற்றி அந்த காசை பிடுங்கிடணும் அப்படின்னு இந்த குயின் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அதனால் அந்த ஃபிஷர்மேன்கிட்ட கேட்குறாங்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இது பாய் ஃபிஷ்ஷா கேர்ள் ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஃபிஷர்மேன் யோசிச்சுட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா இந்த ஃபிஷர்மேன் பெரிய அறிவாளியாம் இதை எப்படி நம்ம இந்த அரசியை சமாளிக்கிறது இந்த காசெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவர் நினச்சி இது ஆணும் இல்லை
பெண்ணும் இல்லை, ரெண்டுமே சேர்ந்தது, ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு அபூர்வமான மீன். அதனால தான் நான் வந்து அரசருக்கு இந்த ஃபிஷ்ஷை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அதை கேட்ட அந்த குயின் என்ன பண்ணிட்டாங்க, அச்சோ நம்ம இவனை எப்படியாவது ஏமாத்தலான்னு பார்த்தோம், இவன் என்ன ஆன்சர் பண்ணிட்டான், ஆணும் பெண்ணும் ரெண்டுமே சேர்ந்த ஃபிஷ், இது இது ஒரு அபூர்வமான ஃபிஷ்ஷு, எப்பயுமே இந்த மாதிரி ஃபிஷ்ஷு கிடைக்காது, இப்போ தான் அதிசயமாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சரை சொன்னதுனால குயினால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி சரி இந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு ஃபிஷர்மேன், அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போ எடுத்து கையில் வாங்கின உடனே அவர் கையில் இருந்த ஒரே ஒரு காயின் மட்டும், ஒரே ஒரு காசு மட்டும் கீழே விழுந்துருச்சு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சார் பரவாயில்ல நிறைய காசு இருக்குது, சார் அதில் ஒரு காசு தானே, போனால் போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணுறாரு, அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறார். உடனே அதுக்கு கிங்கு அந்த குயின் சொல்கிறாங்க, எவ்வளோ ஆசை பிடிச்சவர் பாருங்கள், அந்த ஒரு காயினை கூட விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஃபிஷர்மேன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க குயின். அதுக்கு ஃபிஷர்மேன் சொல்கிறாங்க, அரசே நான் வந்து இந்த காசுக்கு ஆசைப்பட்டு எடுக்கல, அந்த காசில் உங்களோட பிக்சர் இருக்குது. இப்போ நம்ம மணியில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட பிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த அரசரோட ஃபோட்டோ வந்து அந்த காயினில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த காயினில் உங்களோட பிக்சர் இருக்குது, இதை நான் கீழே விட்டுட்டு போயிட்டேன்னா யாராவது பார்க்காம இந்த காயினை காலில் மிதிச்சிட்டாங்கன்னா உங்களை மிதித்த மாதிரி ஆயிரும், அதனால தான் நான் இந்த காசையும் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதை கேட்ட அரசர் என்ன பண்ணாரா, ரொம்ப ஹாப்பியாகிட்டு கொடுத்த மீனுக்கு கொடுத்த காசோட அதிகமாக இன்னும் நிறைய காசு அவருக்கு கொடுத்து உன்னோட அறிவுத்திறனை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி பாராட்டி நிறைய பொற்காசுகளோடு அந்த மீனவரை அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, எப்பையும் எந்த இடத்துலையும் நம்ம அறிவோட புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்றது தெரியுது. ஓகேவா, ஏன் அப்படின்னாக்க இப்போ அந்த குயின் கேட்டாங்க இல்லையா, இந்த ஃபிஷ்ஷு பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் பாயின்னு சொல்லியிருந்தாருனாக்க காசு போயிருக்கோம், இல்லை கேர்ளுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குயின் காசெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் அந்த இடத்துல தன்னோட புத்திசாலித்தனத்தை அறிவை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய காசு கிடச்சிச்சு. அதே மாதிரி அந்த காசு ஒரு காசு கீழே விழுந்ததை எடுத்ததுக்கு அதுக்கும் அரசரோட ஃபோட்டோ அதில் இருக்குது, யாராவது மிதிச்சிருவாங்க அதனால் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொல்லி இன்னும் பொருட்கள் நிறைய பொற்காசுகளை வாங்கிட்டு போனார். ஓகேவா சார், நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி நம்மளும் எப்பயும் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கணும், அறிவோடு நடந்துக்கணும். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. என்ன சான்ஸ் அப்படின்னா, ஓரல் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த March 31st வரைக்கும் உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா பேரண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டைம் நீ என்ன பண்ணிக்கணும், வெரி குட், புத்திசாலித்தனமாக இதை யூஸ் பண்ணிடணும் நம்ம. ஏன்னா நம்ம டைம் இல்லை, இன்ன வரைக்கும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் இப்போ டைம் கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஃபிஷர்மேன் எப்படி யூஸ் பண்ணாரோ புத்திசாலித்தனத்தை, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், இந்த நேரத்தை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி ஓரல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸை வின் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ஓகேவா, சரி இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்குறது அசெண்டிங் ஆர்டர். ஆல்ரெடி உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டிஜிட்டில் 2, 5, 3, 1, 2 இப்படி இருக்கும். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சாரிப்பா இது 4, இதை அரேஞ்ச் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அசெண்டிங் மீன்ஸ் ஸ்மால் டு பிக். அசெண்டிங் மீன்ஸ் ஸ்மால் டு பிக், ஸ்மால் டு
லார்ஜ். சின்னதுலேருந்து நம்ம பெருசுக்கு போகக்கூடியதை தான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டெப்பு ஏறி போகிறத கூட, மாடிப்படிக்கட்டு ஏறி போகிறத கூட நம்ம அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்போம் அப்படின்னா, ஆன்சர் அப்படின்னு எழுதி, இப்போ இதில் எது ஸ்மால் நம்பர், வெரி குட், ஒன் இஸ் எ ஸ்மால் நம்பர். ஸோ ஸ்மால் நம்பரை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஒன் அப்படின்னு எழுதணும். ஏன்னா எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு ஆர்டர் வைஸாக போய்கிட்டு இருக்கிறது தான் அசெண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்ல ஸ்டார்ட் ஆகும், அதனால ஒன் இருக்கான்னு பார்க்குறோம். ஒன் இருந்துச்சு, நான் அதை ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன நம்பர், ஒன் ஆஃப்டர் 2. ஸோ அப்போ 2 இருக்கான்னு பார்க்குறோம், 2 இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 2 ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் 3, 2 ஆஃப்டர் 3. ஸோ 3ங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம், 3ன்ற நம்பர் இருக்குது, 3-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 3 அப்படின்ற ஆன்சர் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 ஆஃப்டர் 4. ஸோ 4ன்ற ஆன்சரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5-ஐ இருக்கான்னு பார்க்குறோம், செக் பண்ணிட்டோம் இருக்குது, ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 5ன்ற ஆன்சரை ரைட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து 3-digit நம்பர் வரைக்கும் நம்ம பார்த்ததுனால, இப்போ 2-digit நம்பர்லையே, 2-digit அப்படின்னா 2-digit நம்பர். ஸோ 10, 10 ஆஃப்டர் 11, 12 அப்படின்னு 99 வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய நம்பரில் அசெண்டிங் ஆர்டரை பற்றி பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு போகலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 சாக்லேட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சம்முக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் மிங்கிள் பண்ணி இருக்கோம், அதில் இருந்து தான் நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ 1, 2, 3. ஸோ 3 சாக்லேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டால் பாருங்கள், எத்தனை டால் இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 டால்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளார் வந்து 1, 2, 3, 4. ஸோ 4 ஃப்ளார்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பீகாக் வந்து ட்ரீயில் சிட் பண்ணியிருக்கு. பீகாக் என்ன பண்ணியிருக்கு? ட்ரீயில் சிட் பண்ணியிருக்கு. ஸோ அதை எத்தனை பீகாக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பீகாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிக்சர்ப்பா, கண்டுபிடிக்க முடியுதா? வெரி குட், இது புக்கு. ஸோ இது புக்கு, ஹவு மெனி புக்ஸ்? 1, 2, 3. தேர் ஆர் 3 புக்ஸ் இருக்குது. ஓகேவா? சரிப்பா, இப்போ சம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. ஸோ நான் சம்மை எழுதுகிறேன், 3, 5, 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பீகாக்கு 6 இருக்குது. இப்போ ஆல்ரெடி நமக்கு புக்ஸ் எத்தனை புக்ஸ் இருக்குது? 3 புக்ஸ் இருக்குது. இங்கே சம்மிலேயே 3 இருக்கிறதுனால நம்ம 3 ரைட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போ இதை ஆன்சர் எப்படி எழுத போகிறோம்னா, ஆன்சர் ஈக்குவல் டு, இதில் தான் நம்ம அசெண்டிங் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்? அசெண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம், ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால நம்ம 1 பார்த்து கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்? வெரி குட், 3 ஈஸியாக ஸ்மால் நம்பர். ஸோ 3-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நான் 3 ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 ஆஃப்டர் 4. ஸோ 4 இருக்கான்னு பார்க்குறேன், 4 இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 4 ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 4 ஆஃப்டர் 5. ஸோ 5 இருக்கா? வெரி குட், இருக்குது. ஸோ 5-ஐ ரைட் பண்ணுறேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு 6, 6 இருக்குது, அதை ரைட் பண்ணியாச்சு. இதை தான் நம்ம அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசெண்டிங் ஆர்டரை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். 2-digit நம்பர், 2-digit நம்பர் அப்படின்னா 10 ஆஃப்டர் வரக்கூடிய, 10 ஆஃப்டர் வரக்கூடிய நம்பர்ஸ், 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம 2-digit நம்பர், 2-digit நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்றைக்கி அதை தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர், ASCENDING, அசெண்டிங் ORDER, ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அசெண்டிங் மீன்ஸ் ஸ்மால் டு லார்ஜ்,
ஸ்மால் டு பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகக்கூடியது தான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ ப்ரீகேஜி படிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் எல்கேஜி வந்திருக்கீங்க, இப்போ யூகேஜி படிச்சிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் எங்கே போக போகிறீங்க? வெரி குட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க, நெக்ஸ்ட் இயர் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக மாறி மாறி போகிறீங்க இல்லையா, அதை தான் நம்ம அசெண்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிங்கிள் டிஜிட் பார்த்ததை ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் நம்பருக்கு போகலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், 3, 4, 2, 1, 5. ஸோ இந்த நம்பர்ஸ் மிங்கிள் பண்ணி இப்படி தான் சம்ம இருக்கும். ஸோ 3, 4, 2, 1, 5 இப்படி ஏதாவது நம்பர்ஸை மிங்கிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இதை ஆர்டர் வைஸாக எழுதணும். இப்போ நம்ம நம்பர்ஸ் ஆன்சர் எழுத போகிறப்ப ANS ஆன்சர் அப்படின்னு ஷார்ட்டாக எழுத போகிறோம். ஆன்சர் அப்படிங்கிறது ANSWER ஆன்சர், அதை தான் நம்ம ஷார்ட்டாக நம்ம ANS அப்படின்னு சொல்லி ஈக்குவல் அப்படின்ற அந்த சிம்பிள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன நம்பர் சொல்லியிருக்கோம்? ஸோ 1 இருக்கான்னு பார்க்குறோம். 1, ஸோ 1 இருக்குது, நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 1 ரைட் பண்ணுறேன். ஏன் மிஸ் இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், அப்படியே எடுத்து எழுதிடலாம்ல அப்படின்னா, சரி அப்படியே எழுதினாலும் தப்பு இல்லை, நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம், 2. ஸோ 2 நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் அப்படியே ரைட் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்க்கணும். ஸோ 3 பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்? திரும்பவும் 1, 2, 3 அப்படி 4. எந்த நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் நான் 3 பார்க்கணும். ஆனால் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு இருக்க 3 நம்பர் தான். ஸோ நான் இந்த 3 நம்பரை மட்டும் பார்த்து செக் பண்ணால் போதும் அப்படி தானே? ஸோ அதனால் ஈஸியாக நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா இந்த நம்பர் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 after 3. ஸோ 3 நம்பரை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 3 ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 3 after 4. ஸோ 4 ரைட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 4 ரைட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னது? சிங்கிள் நம்பர் 5 தான். ஸோ நான் அதை 5 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். ஸோ இப்போ இதில் 8, 7, 6, 9, 5 இப்போ மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மால் நம்பர் என்ன நம்பர்? வெரி குட், 5 ஸ்மால் நம்பர். ஸோ நான் ஆன்சர் எழுத போகிறதுக்கு முன்னாடி ANS ஆன்சர் அப்படின்னு ரைட் பண்ணி இப்போ இந்த 5 நான் ரைட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதில் இருக்கிறது ஸ்மால் நம்பர். இப்போ எனக்கு 5 சாக்லேட் தான் இருக்குது. இது 9 சாக்லேட் இருக்குது, இது 6 சாக்லேட் இருக்குது, இது 7 சாக்லேட் இருக்குது, இது 8 சாக்லேட் இருக்குது. அப்போ இருக்கிறதுலேயே எது ஸ்மால்? வெரி குட், 5. இந்த 5 நான் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஏன் மிஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இதை ரைட் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் நான் இந்த நம்பரை பார்க்க தேவையில்லை, இந்த நம்பர் நான் எடுத்துட்டேன், அதனால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே எழுதுறேன். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ எழுதக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்பரை எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் 5 after 6. 6 இருக்கான்னு செக் பண்ணுறேன். 6 இருக்குது, 6 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 6 ரைட் பண்ணுறேன். 6 after 7. 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 7 ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 7 after 8. 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 8 ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8 after 9. ஸோ லாஸ்ட் நம்பர் 9. இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம், இது நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் கிளாஸில் ஹவுஸில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு ஸோ 2 நம்பரில் பார்க்குறோம், 18, 16, 17, 19, 20. ஸோ இப்படி நம்பர்ஸ் மிங்கிள் ஆகிருக்கு. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ப்பா, சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டபுள் டிஜிட் நம்பர் இருக்கே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டென்ஸ் பிளேஸை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே பாருங்கள், எல்லா நம்பருமே 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது பிக் நம்பர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா நம்பருமே 1 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு 1 டிஜிட் நம்பர் ஈஸியாக தெரியும் அப்படி தானே? 1, 2, 3, 4, 5, 6,
सेवन एट नाइन இது வரைக்கும் ஆர்டர் வைஸ் ஈஸியாக தெரியும். சரி, இப்போ இதில் பாருங்கள். சரி, எந்த நம்பர் ஸ்மால் நம்பர், சிக்ஸா எயிட்டா செவனா நைனா அப்படின்றத பார்க்கணும். இல்லை எது ஸ்மால் நம்பர், வெரி குட், சிக்ஸ்டீன், சிக்ஸு. ஸோ அப்போ சிக்ஸ்ன்னு இருக்கப்ப இங்கே சிக்ஸ்டீன்றது தான் நமக்கு ஸ்மால் நம்பர். ஸோ நான் ஆன்சர் ரைட் பண்ண போகிறேன். ஆன்சர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எழுதணும். வெரி குட். இப்போ நம்ம ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் நம்பர்ஸில் எது ஸ்மால் நம்பர்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஆஃப்டர் செவன்டீன், செவன்டீன் ஆஃப்டர் எயிட்டீன். வெரி குட், எயிட்டீன் இருக்குது. நெக்ஸ்ட் எயிட்டீன் ஆஃப்டர் நைன்டீன், நைன்டீன் ரைட் பண்ணியாச்சு. நைன்டீன் ஆஃப்டர், வெரி குட். லாஸ்ட் நம்பரே இங்கே இருக்குது, பிக் நம்பர் டுவெண்ட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்பர். வெரி குட். நெக்ஸ்ட் சம்மு டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி த்ரீ, டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஒன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே மிங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பாருங்கள், இருக்கக்கூடிய டென்ஸ் பிளேஸ் எல்லாமே டூ டூலேயே இருக்கு இல்லையா. ஸோ டுவெண்ட்டியில் இருக்குது. இப்போ இதில் எது ஸ்மால் நம்பர், வெரி குட். ஒன்ஸ் பிளேஸை பார்க்குறோம். ஒன்ஸ் பிளேஸில் டுவெண்ட்டி ஒன் இருக்குது. ஸோ டுவெண்ட்டி ஒன் தான் ஸ்மால் நம்பர். நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி ஆன்சர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு ரைட் பண்ணுறோம். இப்போ டுவெண்ட்டி ஒன்னை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆஃப்டர் டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி டூ ஆஃப்டர். சாரிப்பா, மிஸ்ஸே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் எழுதிட்டேன் பார்த்தியா. ஸோ இப்படி தான் நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திரும்பவும் சொல்கிறேன் மிஸ்ஸு. ஸோ டுவெண்ட்டி டூவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ ஆஃப்டர் டுவெண்ட்டி த்ரீ. ஸோ டுவெண்ட்டி த்ரீயை ரைட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறேன். டுவெண்ட்டி த்ரீ ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் இருக்கா, வெரி குட். டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ். லாஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ரைட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, வெரி குட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டுவெண்ட்டி நைன், டுவெண்ட்டி சிக்ஸ், டுவெண்ட்டி எயிட், டுவெண்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மிங்கிளில் தான், இப்படி தான் செம்ம மிங்கிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆர்டர் வைஸ் கொடுக்க மாட்டாங்க. எந்த நம்பர் எங்கனே வேணாலும் மாற்றி மாற்றி எழுதுவாங்க. ஸோ இந்த கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இது ஒரு குரூப், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் அப்படி நம்பர் செட்டு செட்டு. அந்த கமா கொடுத்துருந்தாவே அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இது எல்லாம் ஒரே நம்பர் அப்படின்னு சொல்லி. இப்போ டுவெண்ட்டி நைன், டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டி எயிட், டுவெண்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி. இந்த நம்பரில் எது ஸ்மால் நம்பர், வெரி குட். ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஸ்மால் நம்பர். இங்கே சிக்ஸு, இது செவன்னு, சாரிப்பா இங்கே செவனு, எயிட்டு, நைனு, இங்கே த்ரீ ஜீரோ, தேர்ட்டி. ஸோ அப்போ தேர்ட்டி பிக் நம்பர்னு நமக்கு தெரியும். அப்போ இதில் ஸ்மால் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ். நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், ஏஎன் எஸ் ஆன்சர் ஈக்குவல்ட் டுவெண்ட்டி சிக்ஸ். நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன், டுவெண்ட்டி செவனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் எழுதணும். மிஸ்ஸே டூ டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இங்கே அப்படி டைரெக்டாக எழுதுறது. ஸோ டைரெக்டாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறப்ப திரும்பவும் அந்த டுவெண்ட்டி செவனை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு டைமும் வேஸ்ட்டு. ஸோ நமக்கு கன்ஃபியூஸும் ஆயிரும், எந்த நம்பரை பார்க்கணும், எந்த நம்பரை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஸோ எந்த அளவுக்கு ஷார்ட் சீக்கிரம் போட முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போட்டோம்னா எல்லா சம்சையுமே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட். ஸோ டுவெண்ட்டி எயிட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன். ஸோ டுவெண்ட்டி நைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப டுவெண்ட்டி நைன் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு எது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்குது, தேர்ட்டி, த்ரீ ஜீரோ, தேர்ட்டி, அதையும் ரைட் பண்ணியாச்சு. ஈஸி, நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி ஃபைவ், தேர்ட்டி செவன், தேர்ட்டி எயிட், தேர்ட்டி ஃபோர். ஸோ எல்லாமே த்ரீயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ த்ரீயில் ஸ்டார்ட் ஆகினா ஒரே சேம் குரூப்பில் இருக்குது.
So, this is the big number, small number. Ascending means small to big, small to large. So, சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். சோ இதுல ஒன்ஸ் பிளேஸ் பாக்குறோம். இதுல 4 தான் இருக்கு. இதுல 8 இருக்கு. இதுல 7 இருக்கு. இதுல 5 இருக்கு. 6 இருக்கு. சோ அப்ப இதுலயே எது ஸ்மால் நம்பர்? வெரி குட். 34 தான் ஸ்மால் நம்பர். ஆன்சர் ஈக்குவல் டு 34. மிஸ் தேர்ட் டைம் பண்றேன் பாருங்க மிஸ்டேக். சோ இதே தான் ரிப்பீட் பண்ணுவீங்க நீங்களும். So 34 strike out பண்ணி எழுதணும். Next 35 இருக்கான் பார்க்கறோம். 35 இருக்கா? வெரி குட். சோ 35 இருக்கிறதுனால 35-வை strike out பண்ணிட்டு நான் 35 ரைட் பண்றேன். இப்போ strike out பண்ணதுனால எனக்கு 3 3 நம்பர் தான் இருக்கு. சோ நான் 35 after 36 அந்த 36 அந்த 3 நம்பர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். அப்படிதானே? சோ 36 strike out பண்ணிட்டு சோ 36 அங்க ரைட் பண்றோம். 30 என்ன பேலன்ஸ் இருக்குது? 2-way 2 நம்பர் தான். 2 நம்பர்ஸ் இப்போ 37 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 37 ரைட் பண்ணுறேன். லாஸ்ட் நம்பர் 38 ரைட் பண்ணியாச்சு. ஏன் மிஸ்ஸிங் இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீனு 3rd, 4th, 5th போகிறப்ப இங்கே மிஸ்ஸு 5 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் தான் இருக்குது ஒரு சம்முக்கு. அங்கே 10 நம்பர்ஸ் 9 நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் மெனி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீ ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுறப்ப உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ பேசிக் வந்து இதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா 3rd, 4th, 5th ரொம்ப 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 ஈஸியாக போயிடும். ஸோ அதனால தான் மிஸ் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே சரி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ப்பா. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பேப்பர். ஸோ இது என்னது? இப்போ எம்டி பேப்பர் தான், ஸ்மால் பேப்பரு. இந்த ஸ்மால் பேப்பரை இந்த மாதிரி எந்த பேப்பராக வேணாலும் இருக்கலாம். இதை 7 times மட்டும்தான் நம்மளால் ஃபோல்டுனால் மடிக்க முடியும். 7 times மேலே நம்மளால் மடிக்க முடியாது, ஃபோல்டு பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிஸ்ஸு டெமோவும் காமிக்கிறேன், உங்களுக்கு செஞ்சும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் மிஸ் அப்படின்னா, இதே லாங் ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணலை மிஸ்ஸு, இந்த ஸ்மால் ஷீட்டில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் ஷீட்டை பாருங்கள். இப்போ மிஸ்ஸு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணுறேன். 1 time ஃபோல்டு பண்ணியிருக்கேன்ப்பா, தெரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட்டு இது 2nd time நான் ஃபோல்டு பண்ணுறேன். 1st time ஃபோல்டு பண்ணேன், 2nd time ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ 3rd time ஃபோல்ட் பண்ணலாமா? சரி, 3rd time ஃபோல்டு பண்ணுறேன். 3rd மடிக்கிறேன், மடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 4th time மடிக்கிறேன். ஏன்னா மிஸ்ஸு 7 times தானே சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே நமக்கு மடிக்க கஷ்டமாக இருக்கும், மடிக்க முடியாது. ஸோ 4th time மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5th time மடிக்கிறேன், மடித்தாச்சு. 5th time மடிச்சு. நெக்ஸ்ட்டு 6th time மடிக்கிறேன். சரி, எனக்கு இப்படி மடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் இப்படி மடிக்க. அதனால் மிஸ்ஸு இந்த வெர்டிகலாகவே வந்து நான் மடிக்கிறேன், சாரி ஹரிசாண்டலாகவே நான் மடிக்கிறேன்ப்பா. சரி, ஹரிசாண்டலாக மடிச்சிட்டேன், நேராக கோட் பார்த்தீங்களா, நேராக மடிச்சிட்டேன். இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் மடித்தேன் மிஸ்ஸு. அடுத்தது இது 6th time. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு 7th time பாருங்கள், கஷ்டப்பட்டு தான் மடிக்கிறேன். நம்மளால் மடிக்கவே முடியல பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு மிஸ்ஸு 7th time மடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேப்பரை 7 times மட்டும்தான் நம்மளால் மடிக்க முடியும், ஃபோல்டு பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியாது. ஏன் மிஸ் இதை போய் நீங்கள் இப்போ செஞ்சு காமிச்சிங்க அப்படின்னா, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? திங்க் பண்ண முடியுதா? ஏன் மிஸ் இந்த பேப்பரை போய் ஃபோல்டு பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பேப்பரில் எப்படி 7 times மட்டும்தான் ஃபோல்டு பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நீங்களும் சில்ட்ரன், ஸ்மால் ஏஜில் இருக்கக்கூடிய சில்ட்ரன். இப்போவே நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தால் தான் லைஃப் லாங் வந்து உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தூங்கி எழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 o'clock அப்படின்னா, நான் டெய்லி நீ என்ன பண்ணணும், 6 o'clock அதை கண்டினியூவாக நீ ஃபாலோ பண்ணணும். நிறைய மம்மி டாடி சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கிளாஸே பார்க்க மாட்டேங்கிறீங்க, உட்கார மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணாதான் ஸ்கூல் டேஸ் ஆரம்பித்த உடனே ஒரு நாள் கரெக்டாக கிளாஸில் உட்காந்து லெசன்ஸை கவனிக்க முடியும், இல்லைன்னா லெசனை கவனிக்க முடியாது. தமிழ்லே ஒரு பழமொழி இருக்குப்பா, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ப்ராவர்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஸ்மால் பேப்பரை எப்படி 7 times மட்டும்தான் ஃபோல்டு பண்ண முடியுமோ அதுக்கு மேலே ஃபோல்டு பண்ண முடியாதோ, இப்போ நீங்கள் ஸ்மால் ஏஜில் இருக்கிறப்பயே நல்லது எது கெட்டது எது எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது மம்மி டேடியும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. மிஸ்ஸும் நிறைய மிஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளாஸஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, நிறைய வந்து மாரல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனை கேட்டு நடந்த அப்படின்னா உன்னோட லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா இந்த பேப்பர் எப்படி வந்து நம்மளால் மடிக்க முடியலையோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும். ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் மடிக்கிறப்ப பேப்பர் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரியே நீங்களும் இப்போவே வந்து சொல்கிறத கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட லைஃப்பும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து சொல்கிறத கேட்டு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இஸ் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ டிசிப்ளினோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரோல் மாடல். ஓகேவா? ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் பேப்பரை வச்சு ஒரு மெசேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம், சொல்லியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 49, 46, 47, 48, 50. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறி மாறி இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. இதில் ஸ்மால் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், எல்லாமே டென்ஸ் எல்லாமே 4, 40 இருக்குது, ஒன்று மட்டும் 50. அப்போ இது மட்டும் பிக் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பிக் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது 40, இது 8, இது 6, இது 7, இது 9. அப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்? வெரி குட், 46 இஸ் எ ஸ்மால் நம்பர். ஸோ 46 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 46 ஆஃப்டர் 47 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 47 ரைட் பண்ணியாச்சு. 47 ஆஃப்டர் 48. ஸோ 48 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 48 ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 48 ஆஃப்டர், இங்கே மிஸ்ஸுக்கு இந்த இடத்துல பிளேஸ் இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் 46 டவுனில் ரைட் பண்ணுறேன். 48 ஆஃப்டர் 49. ஸோ 49 மிஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுறேன். லாஸ்ட் நம்பர் என்னது? 50. ஸோ அந்த 15 ஆன்சரை ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். 76, 73, 72, 71, 74. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர்னு ரைட் பண்ண போகிறோம். ஆன்சர் ஈக்குவல் டு, ஸோ இதில் எல்லாமே டென்ஸ் பிளேஸ் பாருங்கள், 7 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நம்பர் குரூப்பில் தான்ப்பா, ஒரே குரூப்பில் தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்பரு குரூப்ஸு எல்லாமே மாறி 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 இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க தான் இப்போ டென்ஸ் பிளேஸை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2-digit நம்பருங்கிறதுனால டென்ஸ் பிளேஸை பாருன்னு சொல்கிறோம். 3-digit நம்பராக இருந்தால் 100-place நம்பரை பாருன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் 4, 1, 2, 3, 6. ஸோ இப்போ இதில் ஸ்மால் நம்பர் எது? வெரி குட், 1, 71. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 72 இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ 72 இருக்குது, வெரி குட், 72 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 72 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 73 எழுதணும், 72 ஆஃப்டர் 73 இருக்கான்னு நான் இருக்கிறத செக் பண்ணுறேன். ஸோ இங்கே 73 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 73 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 74 இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது, 76 இருக்குது, 74 இருக்குது. ஸோ அப்போ 73 ஆஃப்டர் 74. ஸோ 74 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்குது லாஸ்ட் நம்பர் 76. மிஸ் இங்கே 74 ஆஃப்டர் 75 தானே வரணும், ஏன் இங்கே 76 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் மிஸ் என்ன பண்ண, செக் பண்ணி ரைட் பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், இருக்கிற நம்பரை பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 76.
சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற நம்பரில் எது பிக் நம்பரோ அதை லாஸ்ட் எழுத போகிறோம். ஸ்மால்லேருந்து பிக் நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு 89, 86, 87, 88, 85. ஸோ இதில் எல்லாம் 80 குரூப்ஸில் இருக்குது, அப்படி தானே? சரி, நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் நம்பர் ஸ்மால் நம்பர் என்னது? 85. ஸோ 85 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி ANS ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த 85 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கமா எழுதணும். 85 ஆஃப்டர் 86 இருக்கா? செக் பண்ணுறேன், இருக்குது. வெரி குட். ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 86 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 86 ஆஃப்டர் 87 நான் இருக்கிற இன்னும் த்ரீ நம்பர் தான், நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த த்ரீ நம்பர்ஸையும் செக் பண்ணுறேன், 87 இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 87 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 87 ஆஃப்டர் 88. ஸோ 88 டூ நம்பர்ஸ் தான் இருக்குது, செக் பண்ணுறேன், 88 இருக்குது. 88 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 89. ஸோ 89 லாஸ்ட் நம்பர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் பார்க்குறோம். இங்கே எல்லாமே 90s குரூப்பில் இருக்குது. ஸோ பாருங்கள், 95, 96, 92, 93, 94. ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு இதில் ஸ்மால் நம்பர் பாருங்கள். ஸோ 95 இருக்குது, 96 இருக்குது, இது 92 இருக்குது, 93 இருக்குது, 94, 4, 3, 2, 6, 5. ஸோ இப்போ இதில் ஸ்மால் நம்பர் 292. ஸோ இப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 92 அப்படின்னு ரைட் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இருக்கிற நம்பரில் நம்ம ஸ்மால் நம்பர்லேருந்து ஆர்டர் வைஸ் எழுத போகிறோம். எப்படி நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதுவோமோ அதை தான் நம்ம அசெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால்லேருந்து பிக்குக்கு போகிறது, ஸ்மால்லேருந்து லார்ஜுக்கு போகக்கூடியது தான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 92 ஆஃப்டர் 93 இருக்கான்னு பார்க்குறேன். 96, 95, 93. வெரி குட். இங்கே 93 கிடச்சிக்குச்சு, அப்போ 93 எடுத்து ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 93 ஆஃப்டர் 94. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 94 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 94 ஆஃப்டர் 95. 96 இருக்கும், 95. வெரி குட். 95 எடுத்து 95 அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. லாஸ்ட் நம்பர் 96 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்களேன். 99, 100, 98, 97, 96 அப்படின்னு இருக்கு. இது மட்டும்தான் 3-digit நம்பர். 1, 2, 3 3-digit நம்பர். இது 1, 2 2-digit, இங்கேயும் 2-digit, இங்கேயும் 2-digit, இதுவும் 2-digit நம்பர். ஸோ இந்த 2-digit நம்பரில் இதுவும் 9, இதுவும் 9, இதுவும் 9, இதுவும் 9. ஸோ அப்போ 90 அப்படின்னு எல்லாருமே வந்து 90 குரூப்பில் இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பரை பார்க்குறதுனால இது 9, 8, 7, 6. இப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்? வெரி குட், 96. ஆன்சர் ஈக்குவல் டு 96 ஆஃப்டர் 97. ஸோ 97. நெக்ஸ்ட்டு 97 ஆஃப்டர் 98 ஆஃப்டர் 99 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் 100. ஸோ லாஸ்ட் நம்பரும் 100. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. மம்மி டாடிகிட்ட சொல்லி ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி சம்ஸு எழுதி தர சொல்லி நீயே அழகாக ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு ஸோ 2-digit நம்பர், 3-digit நம்பரும் இருக்குது. ஆனால் நீங்கள் 2-digit நம்பர் வரைக்கும் நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஹையர் கிளாஸ் போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2-digit நம்பரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3-digit நம்பரும் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். இப்போ 2-digit நம்பர் வரைக்கும் நல்ல தெளிவாக நீங்கள் ஆர்டர் வைஸ் அசெண்டிங்கில் எழுத கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிசெண்டிங் பார்ப்போம். தேங்க்யூ.